கரும் தீதி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம் ஆயிரம் ஆயிரம் ஆசைகளான் ஆடிடும் மூடமாயின் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் மூடமையின் வாழ்க்கை மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும் தீரும் புயலோ எழுமலையோ நிதம் வருமோ இருக்க நாளுமே எம்மை காத்திடும் அருக்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவினரளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். அயலாருக்கு அன்பு பகைவருக்கு வெறுப்பு என்பது பழைய ஏற்பாட்டு கட்டளை. ஆனால் பகைவரையும் நேசிக்க கற்றுக் கொடுத்தது இயேசுவின் அன்பு கட்டளை. இன்றைக்கு பழைய கட்டளைகளை அல்ல, இயேசுவினுடைய புதிய நெறிமுறைகளை நாம் சிறப்பாய் கடைபிடித்து மனிதத்தை இன்னும் மாண்புள்ளதாக மாற்றிக்கொள்ள இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நெருங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எது நோக்கி இருப்போய் நாற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாயின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கினாய். அரசராகமம் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 17-29 முடிய. அந்நாட்களில் நாபோத் இறந்த பின் இஸ்ரேலான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அங்கு போகிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய்,
இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாற்பத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாப் எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விட்டுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன், உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆன்மாக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நேபாற்றின் மகன் யெரொபாமாவின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினம் மூட்டினாய். மேலும் இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது, இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் இசபேலை தின்னும், ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவார், நகர்ப்புறத்தை இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவார் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விட்டுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. எனினும் அவனுடைய மனைவி ஈசாபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னணியிலிருந்து ஆண்டவர் விரட்டி அடித்த எமோரிய செய்து கொண்ட சிலைகளில் எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாப் கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடையை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான், பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, என் திருமுன் ஆகாப் தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயென்றும், அவன் என் திருமுன் தன்னையே தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமையை விளைச் செய்வேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. கடவுளே, உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரலும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி எறலும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி எறலும். பல்லவி, கடவுளே, உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி, கடவுளே, உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும், என் பாவ கலைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பலியினின்று என்னை விடுவித்தரலும். அப்பொழுது என் நான் உமது நீதியை முன்னிட்டு பாடும். பல்லவி, கடவுளே, உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவாக்கியங்கள் 43-48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தள்ளச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரிதண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவின்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, அயலானுக்கு அன்பு பகைவனுக்கு வெறுப்பு, இது வழக்கமான ஒரு நடைமுறை. ஒரு மனிதன் தன்னை யார் மதிக்கின்றார்களோ அன்பு செய்கின்றார்களோ அவர்களுக்கு மதிப்பையும் அன்பையும் கொடுக்கின்றான். தன்னை யார் வெறுக்கின்றார்களோ அவர்களுக்கு வெறுப்பை அல்லது பகையை வெளிப்படுத்துகின்றான். இது வழக்கமான இயல்பான ஒன்று. ஆனால் ஆண்டவர் இயேசு இதை கடந்து மனிதனுடைய மாண்பை இன்னும் உன்னதத்திற்கும் உச்சிக்கும் கொண்டு செல்லுகின்றார். அடுத்திருப்பவருக்கு அன்பு பகைவருக்கு வெறுப்பு அல்ல, மாறாக பகைவருக்கும் அன்பு என்ற ஒரு புதியதொரு நெறிமுறையை கற்றுக் கொடுக்கின்றார். இயேசுவனுடைய எண்ணமும் சிந்தனையும் சாதாரணமானவை அல்ல. சாதாரணமானதை சாதனையாக்குவதுதான் இயேசுவனுடைய அந்த வழிமுறை. எங்கே ஒரு மனிதன் பகைவனை அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றானோ அங்கு சாதாரண வாழ்க்கை கூட சாதனை மிகுந்த வாழ்க்கையாக மாறப்போகின்றது. ஏனென்றால் பகைவரை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் நிச்சயம் ஒத்துக்கொள்ளாது. ஆனால் எப்பொழுது பகைவரை அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது தெய்வீகத்தை நம்முடைய உள்ளத்திற்குள் நாம் வளர்த்து கொள்ளுகின்றோம். மனிதத்தன்மையிலிருந்து நாம் இறைத்தன்மைக்கு கடந்து செல்லுகின்றோம். எனவேதான் ஒரு மனிதன் தனக்குள் இருக்கின்ற இறை இயல்பை மீண்டுமாக வளர்த்தெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மனித மாண்பு உன்னதத்தை அடையும், நம்முடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் பிறக்கும். அடுத்தவர்கள் செய்வதைப் போலவே நாமும் செய்துவிட்டு செத்துவிட்டால் அல்லது கல்லறைக்கு சென்று விட்டால் அந்த வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லை, அல்லது அடுத்தவர்களுக்கு அது எந்த விதத்திலும் உதாரணமாக மாறப்போவதில்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? ஒவ்வொன்றாக அடுக்கி சொல்லுகின்றான். மாறாக பலனை எதிர்பாராமல்
நன்மையை செய்கின்ற நல்லதை செய்கின்ற அடுத்தவர்களுக்கு நம்மை பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த செயல்களும் சிந்தனைகளும் எங்கே வளர்கின்றனவோ அங்கு நிச்சயம் இறை தன்மை நம்மில் வெளிப்படும். அது நம்முடைய வாழ்வை சீராக்கும், நம்மை இறைவனிடம் மீண்டும் கொண்டு சேர்க்கும். அதற்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் மறுநடையாளமாகவும் மாறச் செய்கின்றீ. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். இறைவி மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூள் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தூர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தமது திருமுக ஒளியினுள்ளிற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி பெறுக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம்.
அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில், என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது, நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான, எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி, குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு, எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை, நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக, பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான, எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு, வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி, 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும், எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக, மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம், இத்திட்டம் சிறப்பாக, சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில், நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இதனை, இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக, விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம், உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன், ஆமீன். பரமன் பாவனி